ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான துவையல் தாங்க பார்க்க போகிறோம். பீக்கங்காய் தோலில் நீங்கள் சட்னி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சுரக்காயில் நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போடுற பகுதியை வச்சு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சட்னி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்போ அந்த சுரக்காயில் நடுவில் இருக்க பகுதியை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு 2 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, காஞ்ச வத்தல் 5, இஞ்சி புளி 2 வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி, தேவையான உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். அடுப்பை ஒரு மீடியம் சைஸ்லேயே வச்சு நம்ம இந்த துவையல செய்ய போகிறோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மிளகாய் வத்தல அதே கடாயில் போட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா காரத்துக்கு கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு, இஞ்சி, கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாம். நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறதுல தாங்க உண்மையிலே நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சட்னி துவையல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா இதுமே ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் லைட்டாக கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. இப்போ தக்காளி சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ தேவையான உப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு எப்பயுமே உணவில் குறைச்சி எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பின்னாடி நம்ம தேங்காயை போட்டு ஒரு கிளறி கொடுத்துக்குருவோம். அவ்வளோதேங்க. இப்போ நல்லா ஆறிருச்சு, அதை மிக்சர் சாரில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நம்ம உளுந்தம்பருப்பு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட போட்டுக்கலாம். போட்டுட்டு மூடி போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான சுரக்காய் துவையல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.